ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 4v4 பேட்டில் கிளாஷ் ஸ்குவாட். ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமுட்டுங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய கிவ்வே கிடைக்கும், நம்ம சேனலில் நிறைய கிவ்வே கொடுத்துருக்கோம். நீங்கள் சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆலோ கிவ்வே டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இது தாழ்மையாக ஸ்கோரப்படுகிறாரு. ஓகே, பார்க்கலாம் இந்த மேட்ச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் இது. என்ன எப்படின்னா, நம்ம கில்டுக்குள்ளே நடந்த மேட்ச் தான் இது. ஓகே, நம்ம கில்டுலேயே ஒரு டாப் டீம். ஓகே, நம்ம இப்போ அட்மின் டீம்ஸ்க்கும் இல்லை ஒரு இருக்கிற டாப் டீம்ஸ்க்கும் வந்து 4v4 பேட்டில், அதாவது இதுக்கு முன்னாடி கில்டு வர வச்சுருந்தோம்ல, அதில் வந்து வின் பண்ண டீம் தான் நாங்கள் வந்து டீம் வேம் பேசுகிறத இவங்களை அலாட் பண்ணிட்டோம். ஓகேவா, எங்கள் கில்டில் ஓகே செம்மையாக அடித்தாங்க, எனக்கு தஃப் கொடுத்தாங்க. ஓகே, ஒரு அடி வாங்கிட்டோம், ரெண்டு அடி வாங்குவோமா மாட்டோமா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாடிங்க. இது ஃபுல்லாக சுவாரஸ்யமாக ட்ரிக்ஸும் ஒரு டிப்ஸும் இருக்கும். ஓகே, செம்மையாக இருக்கும் இது. ஓகே கைஸ், நாங்கள் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது எங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் வேணும்ட்டு இது நல்லா தான் போயின்னு இருக்கும் மேட்ச்சு. ஆனால் எனக்கே டஃப் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க, அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே முக்கியமாக அதில் வந்து பிஹெச் அபிஷேக், பிஹெச் சட்டியாவில் வந்து எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு இவங்களை வந்து ஒரு மேட்ச் போட சொன்னேன்னா, இவங்க கூட வந்து நம்ம கில்டில் வந்து எல்லாருக்கும் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, நான் வந்து நம்ம கில்டில் இருக்கிற எல்லா ஸ்கில்லையும் வந்து டெவலப் பண்ணதுக்காக அவங்க கேரக்டர் ஸ்கில் டெவலப் ஆகுது. இந்த கேரக்டர் ஸ்கில் இருக்கிறவங்களோட வந்து நிறைய டோர்னமெண்ட் அது இருந்து கூட்டின்னு போகலான்ற ஒரு ஐடியா. ஓகேவா, நம்ம அட்மின்ஸ்க்கு வந்து நிறைய வேலை இருக்கும். ஓகேவா, அதேமாதிரி வந்து இதுவாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ரீவைவ் பண்ணிட்டோம். ஓஹோ, அடிச்சுட்டோம், அடிச்சிருவோம் போலக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் ஆகிப்போம். ஓ வைசாப், ஓ யோ சே, ஜோலை மாட்டிக்கிட்டேன் நான், அவனை கரெக்டாக அவனை அடிச்சிட்டான். எல்லோரும் நாக் பண்ணியிருப்பேன் ஒருத்தன் சத்யாவை. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து ரெண்டு அடி வாங்கிட்டோம். நம்ம எம்ஜிஆர் மாரி அடி வாங்கிட்டு தான் திரும்பி நம்ம அடிப்போம். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த பவர் இருக்கும். ஓகேவா, அந்த நம்ம அடி வாங்கிட்டு அடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்புறம் அவங்க ஒரு அவங்க வந்து அவங்க ஒரு ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிடலாம். நம்ம வந்து இவ்வளோ மொக்கை ஆடுறாங்கட்டு அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அடிப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தான் அடிக்க போகிறோம். ஓகேவா, சரி ஓகே கைஸ், நாங்கள் வந்து விட்டு கொடுப்போம் இந்த மேட்ச்லேயும் கூட. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் அது இந்த மேட்ச்சில். என்ன அது நீங்களே பாருங்கள். ஓகேவா, அது வந்து பெரிய டப்பு பண்ணிட்டோம். ஓகே ஓகே, செம்மையாக அடிச்சிட்டாண்டா. எம்பி ஃபட்டி செம பிளேயர் இவன். எங்கள் இதுலேயே எம்பி ஃபட்டி வந்து செம்மையாக ட்ராக் ஹெட்ஷாட் செம்மையாக அடிப்பான். ஓ, இவன் வந்து ட்ரீ ஃபிங்கர் பிளேயர். இப்போ வந்து நாக் ஆனவன். எங்கள் டீமில் வந்து இவர் பேர் வந்து பி ஃபஸ்ட் ஏன் பாட்டுன்னு இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் பிஹெச் அபிஷேக்னு அவர் மாற்றி கொடுத்தாரு. ஓகே, ஐயோ செம்மையானது. இப்போ வந்து நம்ம கில்லரு அப்புறம் ஹண்டரு ராக் இருக்காரு. ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். கில்லர் வந்து எக்ஸமேட் ஒரு பிளேயர், எக்ஸமேட் பிளேயரு. ஹண்டர் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவார். ஓகே, ராக் வந்து எப்படி என்னென்ன சொல்ல முடியாது, அவர் டைப்பாக விளையாடுவார் எங்கள் டீமில், அட்மின் டீமில் பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், சரி எம்பி ஃபார்ட்டி எடுத்துப்போம். ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேட்ச். ஆனால் இன்றைக்கி மேட்ச் வந்து செம வேறு லெவலில் போச்சு. ஏன்னா இன்னும் கேட்டால் நாங்கள் வந்து நாலு பேருமே ஒரே இடத்துல இருந்தால் விளாடினோம். ஸ்பேரோ வந்து எங்கள் கூட தான் இருந்தது, அவங்க டீம் அவங்க டீம் ஸ்பேரோ, அவர் எங்கள் கூட தான் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவராக விளையாடினோம். அப்போ வந்து மழை வேறு பெஞ்சிடு, அதனால் எங்களுக்கு சரியாக விளாட கூட முடியல. லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சு மழை வேறு செம்மையை பெஞ்சிடு அன்றைக்கி. அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போடுவோம். கொஞ்சம் ஃபன்னியாக போய் இருக்கோம். நாங்கள் வந்து வேணுண்டே பண்ணிடணும் நிறையா. ஒரு அப்படியே அடிச்சுட்டு வேணுண்டே அடிக்காமல் இருந்துட்டு அந்தமாதிரிலாம் பண்ணிடணும். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கு பெல் பட்டன் அமுட்டு. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் மட்டும் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஓ வைசா போய் என்ன அடிச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, கில்லரும் ஹண்டரும். அடிச்சிருவாங்களா, அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ என்ன அடிச்சிடா. ஓகே கைஸ், எக்ஸமேட் பிளேயரு செம்மையை அடிப்பார். ஓகே, ஹண்டர் இருக்கான், இன்னும் வந்து அவங்க டீமில் யாரும் இருக்கான்னு தெரியல. அருண்ஜித்யர் இருக்காரா, அவர் செம்மையை அடிப்பார். ஓகே கைஸ், செம்ம 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 ஹண்டர் சா, அவங்களே ரெண்டு பேர் முடிச்சிட்டாரு. ஓகே, ஷார்ட் கன்னு. ஓகே பெஸ்ட்டே இல்லை. ஓகே வாங்கியாச்சு. நம்ம வந்து எம்பி ஃபட்டி, அவங்க வந்து அவங்க டீமில் எல்லாம் எம்பி ஃபட்டியாக நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணோம். ஓகே, அவங்க எம்பி ஃபட்டினா நம்ம ஷார்ட் கன்று யூஸ் பண்ணோம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு இதுவாக இருக்கும். எம்பி ஃபட்டி வந்து கொஞ்சம் ரேஞ்ச் நம்ம தூரமாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அடி விழுவோம். நம்ம கிட்ட இருந்தால் தான் ஷார்ட் கன்னில் கரெக்டாக அடிக்க கொடுக்க முடியும். ஓகேவா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டு தையில் இருக்குது. ஓகே, இப்போ யார் ஃப்ரெண்டில் வருவான்னு போய் பார்க்கலாம்.
ஓகே, சுட்டி க்ளோவல் பற்றி எனக்கு இந்த க்ளோவல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் இந்த க்ளோவல் மோஸ்ட்லி. ஓகே, இந்த க்ளோவல் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். மற்ற க்ளோவல் மாதிரிலாம் இல்லை, எனக்கு இந்த க்ளோவல் ரொம்ப பிடிக்காதனால இந்த க்ளோவல் யூஸ் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் பண்ண க்ளோவல்னால் இது தான். இன்னும் கேட்டால் 100 டைமண்ட் வந்த க்ளோவல்னால் இது தான் சொல்லுவேன். ஆனால் இந்த க்ளோவல் தான் செமையான க்ளோவல், ஃபுல்லாக கவர் ஆகும். மோஸ்ட்லி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா காஸ்ட்லி வச்சனால இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓ, மிஸ் ஆகிடுச்சு. அதான் சொன்னேன், ஷார்ட் கனில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தான் அடி விழும். எம்பி 40 இருந்தால் தான் ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும். சரி, கில்லரும் ஹண்டரும் கடைசி வரைக்கும் இதில் இருக்காங்க. இப்போ கில்லரும் லாக் ஆகிட்டான், ஹண்டர் மட்டும்தான் இருக்கான். ஹண்டர் அடிச்சிடுறா பையா. இவன் வந்து இவனும் எம்பி 40 பிளேயரை செம்மையாக அடிப்பான். ஓகே கைஸ், இப்போ வந்து வந்துட்டான். சாம 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 வேறு லெவல் ஹண்டர்னா கொக்காவா? எங்கள் தலைய வேண்டா, எங்கள் பிராண்ட் அவர் பிராண்ட் டன் 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 அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து எம்பி 40 யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா போனாட்டி ஷார்ட் கன்லாம் நான் வந்து அவுட் ஆகிட்டேன். சரி ஓகே, எம்பி 40 எடுத்து அடிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்ட்டாக போகும், நீங்கள் பாருங்கள். இந்தமாதிரி ஒன்று செம பேட்டிலாக இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணதுனா விட்டு கொடுத்து அடிச்சது தான். நாங்கள் வந்து வின் பண்ண ரெண்டு வட்டி வின் பண்ண வச்சிட்டோம். அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து அவங்க டீமில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆஃப்லைன் வேறு போயிடுச்சு அவங்க டீமில், அதாவது மிஸ்டர் பிஹெச் அபிஷேக்குக்கு. ஓகே, க்ளோவல் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம். எனக்கு இந்த செட்டிங்ஸ் வேறு ப்ராப்ளமாக இருக்கும். எப்பவுமே ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக அந்த கன்னை கிக் பண்ணும்போது அந்தமாதிரி எனக்கு கரெக்டாக செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே சரி, என்ன பண்ணலாம்? ஐயோ, பின்னாடி வர அடிக்கிறானே. ஏ, பின்னாடி அடித்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையோ? நான் ஃபஸ்ட் வாட்டி அவுட் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் தான் அடிப்பேன். பாருங்கள், போடு தகிட தகிட போடு தகிட தகிட என்ன சம சம வாடே வாடி வாடி வாடி. என்னடா அது, அவ்வளோ அடித்தோம். ஆ சம, யாருக்கிட்ட வந்து சீனை போடுற? பிஹெச் கோஸ்டுடா, கோஸ்ட் தான். ஆமாம், பேர் மாற்றிட்டான் அப்போ. சரி ஓகே கைஸ், ஓ சம அருஞ்சித்தியரை நாக் பண்ணிட்டேன். சத்யாராக இருக்காரு. சத்யா எனக்கே டஃப் கொடுப்பாருன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் சத்யா அங்கே காணும். நான் இன்னும் கேட்டால் அவரன் தேடினா சத்யாரை இப்போ நாக் பண்ணுறேன் என்ன. நல்ல வேலை நம்ம கில்லர் பையன் அடிச்சிட்டான்டா. அப்போ நம்பரா ஃபஸ்ட்டில் இருக்குமா? டேப் வேறு. ஓகே கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன எம்பி 40 எடுத்துட்டான். இப்போ எனக்கு டேப் வேறு ப்ராப்ளமாக இருந்தது. ஏய், டக்குன்னு வரணும் இது. ஓகே, எக்ஸாம் எடுத்துப்போம். வெஸ்ட்டு ஓகே, எக்ஸாமேட்டி யூஸ் பண்ணலாம்ல. நம்ம வந்து எக்ஸாமேட்டி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அந்த ஸ்கின் தான் பிடிக்கும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் கூட போயிடுச்சு எனக்கு. சரி விடுங்க, நம்ம ரேட் ஆஃப் ஸ்கின் எப்படியாவது எடுத்தாகணும். ஓகே கைஸ், நான் வந்து இன்னும் கேட்டால் இது எப்போயோ எடுத்துரு. வீடியோ அப்லோட் பண்ண டைமும் இல்லை, நெட்டும் இல்லைனா இது வீடியோ வந்து ரொம்ப பெருசு. ஓகே, வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோ தான் இது. ஓகேவா, நாங்கள் வந்து ஃபுல் பேட்டில் ஃபுல்லாக வந்து நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக 14 மினிட்ஸில் முடிக்க வேண்டிய மேட்ச் இது. நாங்கள் வந்து வேண்டிய விட்டு கொடுத்துட்டு தான் இதுவே. ஓகேவா, அது வந்து சொல்லி காமிக்கல. எங்கடா அவங்க போயிட்டானா? எவனா கிரனைட் போட்ட மாதிரி. ஓகே, அபிஷேக்கு காலி, அருஞ்சித்யர் காலி என்கிட்ட. ஓகே கை, செம செம. ஏ, நம்ம தான் திரும்பி லீடிங்கில் இருக்கோம். ஓகே, இப்போ என்ன என்ன பண்ணுவோம்? இப்போ தான் நாங்கள் வந்து வேண்டிய விட்டு கொடுக்கலான்னு பிளானை போடுவோம். ஓகே, இப்போ தான் நினைக்கிறேன். ஆமாம், கிளாக் டவரு. ஓகே, என்ன கண்ணு எடுக்கலாம்? எக்ஸாமேட்டு கரெக்டாக தான் இருக்கும். வெஸ்ட் அப்கிரேடு வாங்கிக்கலாம். சரி ஓகே, நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஃபுல்லாக ட்ராகராக அடிப்பேன். எம்பி 40 வந்து அவன் என்ன நின்ட்டான்? ராக்கு பையன், ராக்கு பையன் நின்ட்டியாடா. சரி ஓகே, எப்படி எட்டி பார்ப்பேன் அவனார். எக்ஸாமேட்டு பையா, எக்ஸாமேட்டு பையா. ஓகே, எங்கடா அவன்? ஐயோ, அண்டரை போட்டான்டி. யாருக்கிட்ட வந்து சீனை போடுறேன்? அண்டர் மாட்டிக்கிட்டான், சிக்கிக்கிட்டான் உள்ள க்ளோவல் நடுவில் சிக்கிக்கிட்டான். இப்போ என்ன ரீவை பண்ண முடியல, இப்போ ரீவை பண்ணியாச்சு. ஏ, இவன் யாரா? ஸ்பேரோவா? பின்னாடி உண்டு அஸ்டாண்டா. ஓ பாய் சாப், ஓ பாயி, ஓ சம சம. ஏ, ஏன் கில்லு? ஆனால் இன்னும் கேட்டால் ஒரு கில்லு எனக்கு வரணும். எடுத்துட்டானுங்க, 3 கில்லு அடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ தான் நாங்கள் வந்து வேணுட்டே விட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். என்ன போகிறோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து க்ளோவல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அடிச்சு அடிச்சு எமோட், ஆனால் வந்து எமோட்லாம் போட்டேன். எப்படி எங்கள் அந்த டீமில் ஸ்பேரோ இருக்காரு, அவர் வந்து காண்ட் ஆகிடுவார். அதனால தான் இப்போ வந்து நான் வேண்டாம் எலிமினேட் ஆகிடுவேன். இப்போ வந்து ஜோனுக்கு போகிறேன், நானே கிரானைட் போட்டு சேர்த்துருவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்த இதில்தான் வந்து ரொம்ப எப்படி க்ளோவல் போட்டு வேணுட்டு விளையாடிட்டு இருப்பேன். அதில் ஃபன்னு என்னென்னா, பிஹெச் சத்யாவை காண்ட் ஏற்றி விட்ருவோம் நாங்கள் அந்த டைமில். ஓகே,
நான் அடிக்கிறேன்னா சொன்னேன், இவனா அடிக்கக்கூடாதுன்னா பார்த்தா இவனே அடிக்கிறான். ஓகே கைஸ், இப்போ வந்து க்ளோவல் போட்டு அடிச்சிக்க வேண்டியதான், அடிச்சிக்கிட்டான். எல்லாம் கலர் கலராக க்ளோவல் வச்சுருக்காங்களா, கருப்பு கலரு, அப்புறம் க்ரீனு கலரு, அப்புறம் ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, கலர் கலராக இருக்கியா, கலர் கலராக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது கலர் கலராக பார்க்கும் போது. ஓகே கைஸ், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காரீங்க, எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கலர் கலருன்னுவேன். ஓகே பி சத்யா இவனை நாக் பண்ணிட்டார், ஹண்டர் சாவடிச்சிட்டாங்க. ஓ ஓ இவனா கில்லர் தான் செத்தானா, ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டுருந்தா கன்ஃபியூஸ் ஆகிருக்கா. ஹண்டர் ராக்கராக இருக்கான். ஓகே யார்றாவன் செவுத்து பின்னாடி நிற்கிறான். ஓகே ராக்கி கீழே வந்துட்டான் சேஃபாக. ஏ இவன் பாடுறாடி, இதெல்லாம் குரங்குலாம் பார்த்தா சூசைடு பண்ணிக்குமேடா. ஆஹா சூசைட்லேருந்து தப்பிச்சுட்டா குரங்குங்களாம். இப்போ வந்து ஸ்பேரோவே அடிச்சுட்டாரு அவங்கள. ஓகே இவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். இப்போ கீழே குறிப்பாங்க, படான் படான் விழும் இவருக்கு மண்டையிலேயே, நங்கு 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 வாங்கிட்டான். அந்த அருஞ்சீட்டியார்கிட்ட வாங்கி விட்டான். ஓகே கைஸ், சரி நம்ம வந்து டேமேஜே கொடுக்கல, அதனால இருக்கும் காமிக்கவே இல்லை. ஓகே என்ன பண்ணலாம், இப்போ வந்து க்ளோவல் போட்டு விளையாடிட்டு போன திரும்ப. காசுலாம் நிறையா இருக்கே, காசாக பணமாக வாங்கி போடு விளையாடலாம், அவ்வளோதான். இதை நம்ம தாரக மந்திரம், காசாக பணமாக ஃப்ரீயாக கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கணும் அவ்வளோதான். எவனும் மாட்ட மாட்டானே, எவனை போய் ஃபன் பண்ணலான்னு பார்த்தா இவன் க்ளோவல் போட்டு அடிச்சுட்டான். ஓகே மாட்ட மாட்டேங்கிறாங்க ஐயா, மாட்ட மாட்டுறாங்க. ஏய் வாங்கடா, ஆஹா வந்துட்டாண்டா சத்யா பையனா, செம்மையடிப்பான சத்யாவும் அபிஷேக் பண்ண. ஏய் மாட்டிக்கிட்டாங்க ஒரு ரெண்டு பேர், இவன்ட்ட கையில் குத்துவான் இப்போ. அது ஹண்டர் க்ளோவல்குள்ளே போயிட்டு கால் தெரியுதா, இப்போ வந்து கையில் குத்துவான். டான் டான் டான், ஆ அதோ இப்போ தான் அடிப்பான். இவர் அடி வாங்கிட்டு இருப்பார். ஏய் டே டே அடி, ஆனால் ஒரு அடி கூட பரவாயில்ல அவன் மேலே. இவன் வந்து அங்கேயும் இது பண்ணியிருப்பான், ஜோனில் மாட்டிக்கிட்டான். ராக்கம் ஜோனில் மாட்டிக்கிட்டான். ஓகே சத்யா தான் இப்போ வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அந்த டீமில். ஓகே நம்ம வந்து இந்த ரவுண்டு தான் வந்து கொஞ்சம் செம்மையாக இருக்கும். அது என்னன்னா பிஎஸ் சத்யாவை காந்தி ஏற்றி விட்ருப்போம், பார்த்துக்கோங்க. ஓகே க்ளோவால் வாங்கிக்கலாம், அப்புறம் காசு போயிடும் நம்ம லாஸ்ட்டு இதுக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா பார்த்துங்க, லாஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு செம்மையாக போச்சு லாஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு. ஓகே மேலே ஏறி அடிப்போம், அதாவது ஏறி காண்டு ஏற்றுவோம் அப்படின்னு போனோம். காசாக பணமாக காண்டு ஏற்று போய். ஓகே அவங்க நம்ம டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம வந்து க்ளோவல் போட்டு விளையாண்டுருக்கோம்ட்டு. ஆஹா க்ளோவல் வரலையே, ஆஹா ஓஹோ. இப்போ வந்து என் பின்னாடி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பேன், நான் வந்து வேணும் க்ளோவல் போட்டு விளையாடிட்டு இருப்பேன். ஏ வந்துட்டான்டா வந்துட்டான். இப்போ வந்து ரெண்டு பேரும் காண்டு ஏற்றி விட்டு ஓடிட்டுருக்கான். ஏய் இவன் கருப்பு கலர் க்ளோவால் நல்ல ஃபால் டேமேஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. மெட்கிட்டே போடு, மெட்கிட்டே போடு, மெட்கிட்டே போடுடா. இப்போ வந்து சத்யா வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க கீழே குச்சிட்டு. பிஹெச் சத்யா வாடா, முடிஞ்சா வாடா 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 பையா. இப்போ வந்து சத்யா காண்டிட்டுமா, இப்போ வந்து கீழே குறிச்சிடுவோம். இப்போ வந்து அவர் கீழே வருவார், நான் மேலே போயிடுவேன், அதான் விஷயம். ஏ பாய்ஸா இப்போ வேறு லெவல் வேறு லெவல். அவர் ஜோனில் மாட்டிக்கலாம் பிளானே போட்டேன், பார்த்தா அவர் வந்துடுவார் கரெக்டாக டயர் குறிச்சு வந்துட்டார், பின்னாடியே வந்துட்டார். ஓ பாய்ஸா நல்ல வேலை, ஏ உடச்சிட்டான்டா உடைக்க பூண்டு வந்துட்டானாடே, கேப்பு பூண்டு வந்துட்டானா. அடு பாய் அடு பாய், ஓகே பாய் சரி பாய். ஆனால் இப்போ வந்து அடுத்த மேட்ச்லாம் எங்களோட டேலண்ட் காமிக்க போகிறோம். டேலண்ட்லாம் எல்லாம் ப்ரோ கிருபா கிருபாரா கிருபா 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 கிருபா. ஐயோ எனக்கு அது பாட்டே வரல, டேலண்ட்லாம் இல்லை ப்ரோ எல்லாம் கிருபாரா. ஓகே அது செம்ம வைரலாக இருக்கு. ஓகே நான் ஒன்றும் கேட்டால் ஒரு ஃபன் மேட்ச் ரெடி பண்ணியிருந்தேன், அது ஒன்று ரியலாகவே ஃபன் மேட்ச் ஆகிடுச்சு. அது நான் கூடிய சீக்கிரத்தில் கொஞ்ச நாளில் வீடியோ போட்டுருவேன், அது பாருங்கள். ஒரு கலை எங்கள் இதில் வந்து ஒரு ஆர்மியில் வந்து ஒருத்தன் வந்துடுவான், அது என்ன இந்த உங்களுக்கு டைட்டிலில் பார்த்துட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஓகே என்னடா அது ரெண்டு க்ளோவல் வாங்கிட்டோமா, சரி விடு காசாக பணமாக வாங்கி போட வேண்டியதான். ஒருத்தன் எட்டி பார்க்குறான் அந்த சைட்லேருந்து, ஒருத்தன் எட்டி பார்க்குறான். ஸ்மோக்கு போடலாம், ஸ்மோக்குக்கு இது இருக்குது, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்மோக்கு. ஆஹா ஃபஸ்ட்டு MP40 யூஸ் பண்ணிட்டேன்டா பாய்,
அடா மக்கு பிஹெச்சு கோஸ்ட்டு ஏன்னா எம்பி ஃபார்ட்டியை யூஸ் பண்ணுற லாஸ்ட்டில் போய் அடா பாவி லாங் ஏன்னா எம்பி ஃபார்ட்டியை யூஸ் பண்ணுறேன் ஹெட்டு வின்னு வச்சு பரவாயில்ல ஹெட்டு கூட வேலை ஏழு ஏழாக குறையுது எனக்கு குபிட்ஸ் காரே பரவாயில்ல அடாடா போடாடே அப்பா ஈடே மண்டே கம்மிடாடே மண்டே கம்மிடாடே எல்லாம் வீடியோ பார்க்குறாங்கடா ஓ பாயி கிளாக் டவர் ஏறு ஏ நான் போட்டு தாக்குறாங்கடா ஆஹா மாட்டிப்போமோ மண்ணை மேலே இருக்கிறவனா என்னை காண்டிட்டுட்டான்டா அவன் யாருன்னு தெரியல அதப்போ பிஹெச் அபிஷேக் அவுட்டு அப்போ வேறு யார் ஆஹா ராக்க போட்டாங்களே இங்கெல்லாம் டப்பு பண்ணிட்டா ஜோனில் போய் மாட்டிப்பானா ஏய் நான் மாட்டிக்கிட்டேன் ஜோனில் மாட்டிக்கிட்டேன் ஜோனில் மாட்டிக்கிட்டேன் அவன் கரெக்டாக ஒரு அடி அடிச்சுட்டு இருக்க கிள்ளெடுத்தான் இன்னும் கேட்டாரு ஓசிக்கல இந்த ரவுண்டில் எனக்கு காண்டி எட்டி விட்டுறோம் ஏய் ஃபஸ்ட்டு வின்னா இல்லை அந்த விட்டு கொடுக்க வேண்டாம் லாஸ்ட் அந்த என்ன வந்து அவங்க ஃபோர்த்து பிளேஸில் இருக்கும் போதே சொன்னேன் இதுக்கு மாதிரி விட்டு கொடுக்க வேணாம் நம்ம அச்சில் அவங்க வந்து கடைசி நேரத்தில் அச்செல்லாம் அச்சுருவாங்கடா சொன்னால் கேளுங்கடா சொன்னேன் படித்து படித்து சொன்னேன் கேட்கவே இல்லை நீங்கள் ரொம்ப பேடு ப ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க நம்ம டீம்மேட்ஸு யாரா விட்டு கொடுத்து அடிக்கலாம்டா நம்ம டைல வச்சு அடிக்கலாம் அப்படின்னா ஆனால் லாஸ்ட் ரவுண்டு வந்து நாங்கள் சீரியஸாக தான் விளாட்றோம் லாஸ்ட் ரவுண்டு அது என்னைக்கே செம்ம காண்டி ஏற்றி விட்டாங்க மேலே ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம் அவங்க மேலே ஏறி சேஃப் ஆகிட்டாங்க அதான் காண்டாயிடுச்சு ஜோன் காப்பாற்றிச்சுக்கிறாங்க அவங்கள கரெக்டாக ஜோன் இருக்காருல எங்கே ஸ்டார்ட் ஆச்சா இப்போ அங்கேயே முடியுது இப்போ வந்து யார் அடிவாங்கறா மேலே வந்து ஒருத்தன் அடிக்கிறான் மெட்கிட்ட போடு மெட்கிட்ட போடு ஆஹா இவன் வந்து மேலே ஏறிடுறான் நானும் வேணா ஏறதான் கொஞ்சம் புஷ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா இவன் வந்து ரஷ் பண்ணிடுறான் இப்போ வந்து சத்திய கீழே இறங்கி ஓடுவான் இப்போ வந்து பாருங்களேன் படிக்கட்டில் அடிவாங்குவான் எங்கே அடிக்கிறேன்னு தெரியாமல் உமிழ்ச்சுன்னு இருப்பான் இப்போ வந்து சம 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 வேறு லெவலில் இல்லை நான் வந்து இங்கெல்லாம் இது டாட்டே காமிக்காருன்னு நினச்சிருந்தேன் பார்த்தா டாட்டு காமிக்குது நம்ம ஏறோ லக்கு போல கண்ணிக்கு இந்த டைமில் கலர் ரெண்டு கிலோ எடுத்துட்டோம் நம்ம தான் மோஸ்ட் கில்லுன்னு கூட மோஸ்ட் கில்லு நம்ம தான் நினைக்கிறேன் ஆமாம் மோஸ்ட் கில்லு தான்டா ஏஹே ஜோனில் மாட்டிக்கிட்டோம் நான் ஃபஸ்ட்டே மேலே ஏறியில ஏ மேலெல்லாம் ஏற வந்தால அச்சில்லாண்டா எல்லாம் அச்சியும் இல்லை அப்படி டேமேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தானுங்க பார்த்தா செம்ம கேண்டி ஏற்றி விட்டானுங்கடா மேலே ஏற அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் டேமேஜ் பண்ணி விட்ருப்பாங்க மெட்கிட் போட்டால் கூட அவங்களுக்கு ஃபுல்லாக வந்துருக்காருடா அப்போ டேமேஜாக பண்ணி விட்ருப்பான் அட்லீஸ்ட் ஒருத்தனுக்காக பண்ணி விட்ருப்பேன் சே ஐயோ இப்போ வந்து நான் வெறுக்க ஜோனை விட்டு வெளியே போனேன்னா எனக்கு இப்போ வந்து மெட்கிட் போட கரெக்டாக டைம் வேணும் ஆனால் இப்போ வந்து மெட்கிட் போட முடியாதுல அதனால தான் இப்போ வந்து கரெக்டாக கிட்ட வேணுன்னா மெட்கிட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ தான் மெட்கிட் போட்டேன்னா அவ்வளோதான் இந்த வந்து கே கேரக்டர் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் வின்னாக இருப்போம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து அவங்க டீம்லாம் வின்னு ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியாது ஜோனு ஜோனு காப்பாற்றிடுச்சு அவங்கள ஜோனில்னா மண்டை கூட இருந்திருக்காரு ஓகே கைஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி லைவ் இருக்க வந்து ஜாயின் பண்ணுங்கள் போய் ஆப்பில் போய் ஆப்பில் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓகே கைஸ் பாய்